சென்னையில தண்ணீர் பஞ்சம் அதிகரிச்சிருக்கு. திருவல்லிக்கேணி பகுதியில தண்ணீர் கஷ்டம் ரொம்பவே அதிகம். அந்த பகுதியைச் சேர்ந்த இட்லி மாவு கடைக்காரர் ஒரு கிலோ மாவு வாங்கினா ஒரு குடம் குடிநீர் இலவசம்னு போர்டு வச்சிருக்கிறாரு. மெட்ரோ வாட்டர்ல காசு கொடுத்து தண்ணி வாங்கி கஸ்டமர்களோட கஷ்டத்தை தீர்ப்பதா அவர் சொல்றாரு. இங்க 30 வருஷமா இந்த வியாபாரம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இடையெல்லாம் இந்த 30 வருஷத்தில் எப்பவுமே இந்த மாதிரி தண்ணி ப்ராப்ளம் வந்ததில்லை. எப்பவுமே தண்ணி போட்டால் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த வருஷம்தான் ரொம்ப டிமாண்டாக இருக்கிறதுனால தண்ணிக்கு நாங்கள் லாரியிலேருந்து கொண்டு வரோம். ஒரு லாரி வந்து 12,000 லிட்டர் 3,000 ரூபா ஆகுது. அந்த தண்ணியே வந்து நம்ம கஸ்டமருக்கே சில கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஒரு குடல் தண்ணி 3 ரூபா கிட்டத்தட்ட ஆகுது. அது டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்கலான்னு நினச்சிட்டு தண்ணி மாவு வாங்குறவங்களுக்கு ஒரு குடம் தண்ணி இலவசமாக கொடுக்கணும்னு நினச்சிருந்தோம். இப்போ வாங்கிட்டு போகிறாங்க, கார்டு ஒன்று கொடுத்துட்றோம். அவங்க எந்த டைமோ அந்த டைமில் வந்து திருப்பி எங்கள் கிட்டே தண்ணி வாங்கிக்கலாம். ஒரு கிலோ மாவு வாங்கினா ஒரு குடம் தண்ணீர் ஃப்ரீ. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த முயற்சி வந்து ரொம்ப பாராட்டுறேன். அதை பொதுநல கருதி எடுத்த முயற்சி வெற்றி அடையணும். இல்லை, நம்ம ஏரியாவில் இந்த அளவுக்கு நம்ம மோசமாக போயிடுதேன்றது தான் கவலையாக இருக்குது. மாவு வாங்கிட்டு ஒரு குடம் தண்ணின்னா எது கம்மி எது சீப்புன்னு தெரில எனக்கு. அவ்வளோ காஸ்ட்லி தண்ணி ஆகி போச்சா இல்லை மாவு ஜாஸ்தியாச்சா தெரியல. மாவு வாங்குறதா மாவுக்காக தண்ணி வாங்குறதான்னு தெரில. இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள்.